Dear students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.7 செம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கானக்கா, பை யூசிங் த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் நமக்கு, ஓகேங்களா? என்ன பார்த்தீங்கன்னாக்கா, C2H6+O2 gives H2O + CO2, ஓகேங்களா? தென் இதை நான் ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் ஸ்டேக்ஸ் த அன்னோன்ஸ். நம்ம இது நமக்கு என்னென்ன தெரியாத, நமக்கு இது ஒரு நமக்கு மொத்தம் நமக்கு எத்தனை இது இருக்குது, நமக்கு கண்டக்டர் இருக்குது 1, 2, 3 and 4. அப்போ 4 கண்டக்டர் நம்ம எடுத்துக்கலாம். லெட் இஸ் டேக் த அன்னோன்ஸ் X1, X2, X3 and X4 எடுத்துக்கலாம். அன்னோன்ஸ் கூட போய் ஓன்லி அப்ளை பண்ண போகிறோம். இந்த 4 வினைகள்லையும் 4 கேட்டகரிஸ்லையும் தட் இஸ் X1 × C2H6. நமக்கு இடம் பார்த்தாது, கொஞ்சம் சிறிதாகவே கொடுக்கலாம், ஓகேங்களா? அது X1 × C2H6 ப்ளஸ் X2 × O2 கியூஸ், ஓகேங்களா? இது ரெண்டு ஈக்குவல் தான் நமக்கு பேலன்ஸ் தான் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு X3 × H2O, ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் X4 × CO2, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் கிளியராக, நமக்கு என்ன பாருங்கள், இது X1 கண்டென்ட்னும் இது X2 X3 and X4 எடுத்துக்கோ நமக்கு. இப்போது ரெண்டு ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணலாம் நமக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிக்கலாம் நமக்கு. ஒவ்வொரு கண்டக்டர் எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காப்பர் C எடுத்துக்கலாமா, ஓகேங்களா? இந்த காப்பர் கண்டக்டர் மட்டும் எடுக்க பார்க்கலாம். காப்பர் கண்டக்டர் நமக்கு என்னது, இதோட நமக்கு என்னது மாலிக்யூல்ஸ் நமக்கு 2, காப்பரோட மாலிக்யூல்ஸ் நமக்கு 2. ஓ 2 × X1 ரைட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். அண்ட் தென் நமக்கு இங்கே இந்த 1 × X4 இருக்குது தான். இங்கே காப்பர் கவுண்ட் கண்டக்டர் நமக்கு இந்த 1 இருக்கா நமக்கு ரைட் சைடில், வேற எங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு காப்பர் கண்டக்டர் எடுத்துட்டோம், ஓகேங்களா? தென் இந்த பக்கம் நமக்கு என்னது, இந்த பக்கம் ரைட் சைடில் அது ஒரு காப்பர் கண்டக்டர் எங்கே இருக்குது பாருங்கள், 1 காப்பர் மாலிக்யூல் 1. அண்ட் தென் இங்கே கீழே மென்ஷன் பண்ணுறது மாலிக்யூல் என்னன்னு தெரியல, கெமிஸ்ட்ரி எனக்கு அவ்வளோ வராது, ஓகேங்களா? அந்த நமக்கு அது இங்கே எதுவும் இல்லை, 1 நமக்கு 1 × X4 தட் இஸ் ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல் தான் நமக்கு, தட் இஸ் 1 × X4. இது எப்படி எழுதலாம் நம்ம, 2X1 − X4, நடுவில் இருக்கிற X2 X3 0 ஆகிடும், ஓகேங்களா? கிளியர் அவங்களுக்கு இப்போது. ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காப்பர், ஓகேங்களா? முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஹைட்ரஜன் கண்டக்டர் எடுக்க போகிறோம், ஹைட்ரஜன் கண்டக்டர் ஹெச் எடுக்க போகிறோம். இங்கே நமக்கு அது X1 எத்தனை இருக்குது, 6 கண்டக்டர் இருக்கா நமக்கு, 6 × X1, ஓகேங்களா? தென் இந்த பக்கம் ரைட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, எத்தனை இருக்குது, ஐ மீன் 2 × X3, 2 மாலிக்யூல்ஸ் இன் X3. அண்ட் தென் நமக்கு அவ்வளோதான் இல்லைங்களா, ஹைட்ரஜன் கண்டக்டர் நமக்கு இருப்பாருங்க. இங்கே பாருங்கள், 6 மாலிக்யூல்ஸ் இருக்குது X1, ஓகேங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, 2 மாலிக்யூல்ஸ் இருக்குது, இதில் நமக்கு X3, ஓகேங்களா? ஸோ இதை இது எப்படி இல்லை நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில், 6X1 − 2X3. இதை கூட நம்மளும் சிம்பிள் எப்படி இல்லை நமக்கு, 2 டிவைட் பண்ணி எழுதி நமக்கு இது 3 × X1 − X3. ரைட், இந்த ஈக்குவேஷன் முடிஞ்சது, ஒவ்வொரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது காப்பர் முடிஞ்சது, ஹைட்ரஜன் முடிஞ்சது, அடுத்து ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் நமக்கு, O2 ஆக்சிஜன் மட்டும் எடுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், X2 ரெண்டு கண்டக்டர் இருக்கா, அப்போது 2 × X2 இட் இஸ் ஈக்குவல் டு, இனிமேல் நமக்கு இதை செய்யலாம் பாருங்கள், 2 × X2 இட் இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் நமக்கு ஆக்சிஜன் கண்டக்டர் நமக்கு அது ஒரு மாலிக்யூல், எதில் X3 ஒன்று இருக்கா, 1 × X3. அதேமாதிரி இங்கே இருக்கா, ஓ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாலிக்யூல் இருக்கா, அப்போது 2 × X4 கிளியரா? ஸோ இதை பண்ணிங்களா நமக்கு என்ன ஆகும், 2X2 − X3 − 2 × X4. ஓகே, ரைட், நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் 3 நமக்கு கிடைச்சிச்சா நமக்கு பாருங்கள், இது 1, இது 1, தென் இது 1. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு, ஈக்குவல் டு 0, ஏன்னா நமக்கு இது எந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு ஈக்குவல் இந்த பக்கம் 0 தான் இருக்கும் நமக்கு, ஈக்குவல் டு 0. இப்போது ஏ வித் ஓ ஃபார்ம் எழுதலாமா நமக்கு, ஏ வித் ஓ ஃபார்ம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கும் இந்த இடத்துல, X1, X2, X3 வேல்யூ 0 நமக்குங்க, ஓகேங்களா? தென் இது எப்படி மென்ஷன் பண்ணலாம், நான் ஒரு மட்டும் மென்ஷன் பண்ணி காட்டுறேன், 2 × X1 − 0 × X2
प्लस जीरो टाइम ऑफ एक्स थ्री माइनस एक्स फोर इज ईक्वल टू जीरो मीनिंग है नमक अब इधर कोफिशन पाकल एक्सोड कोफिशन टूवा एक्सो एक्स टू कोफिशन जीरोवा एक्स थ्री कोफिशन जीरोवा एक्स फोर कोफिशन नमक माइनस वन इंटे जीरो ए वित् ओ फॉर्म ओके नमक राइट साइड कॉन्स्टेंट नाम इतना मेंशन पड़ी ओके ए वित् बी अब इं ओन ए वित् ओन नमक कॉलम मैट्रिक्स राइट अगर एक्स वन थ्री एक्स टू को जीरो एक्स थ्री की माइनस वन एक्स फोर को जीरोवा इक्वेशन बड़ी ओके इक्वेशन वांग एक्स वन एक्स वन जीरोवा एक्स टू को टूवा एक्स थ्री की माइनस वन एक्स फोर को माइनस टू अवलोदा मत रे नमक जीरो रेडो रईट सैड मत ना इं जीरो सर इं जीरो इं जीरो ओके क्लियर फर्स्ट नमक इंप पड़ी आगो अब इत रे एलमेंट नम्बर जीरो पड़ी आगे इन मूँ एलमेंट नम्बर जीरो पड़ी आगे ओके अद पड़पर नाम पाकपो पाती फर्स्ट रोवो फर्स्ट एलमेंट वन क्या पड़ी फर्स्ट रो रिजल्ट एक्सट्रा कुछ नाम आर टू गिव्स आर टू माइनस आर वन पड़ पाक टू जीरो जीरो माइनस वन नाम अड़े मारा वो ओके चिन्ह आर टू आर वन आर मैन पड़ा मैं आना वन आम रे इंटरजी पड़ा नमुक क्लियर गवनी आर वन को आर टू नमुक मैन पड़ो अब इं वन वा अब नाम पड़ी आर वन आर टू इंटरजेंस पड़ी क्लियर इो टू अभी त्री मैन टू इज वन जीरो मैन जीरो इज जीरो अंदर को मैन पड़ा जीरो इज मैन एनिंग अदा टेम नमुक देन जीरो मैनस वन मैनसा मैनस वन प्लस वन आमुक इन मैन वन के प्लस वन आ इंटे टेम एलिए जीरो जीरो पड़े जीरो जीरो रे मूल अंजुद ओके अच्छे जीरो टू मैनस्न मैनस्ू अंड जीरो ओके इो टू इंटरचे आर वन अंड आर टू आर वन आर टूव इंटरचे पड़ा नमुके इंटरचे पड़ा नमक वन जीरो मैनस्न वन जीरो टू जीरो जीरो माइनस वन जीरो जीरो टू माइनस वन माइनस टू जीरो ओके फॉर्म कैसे नमक इो जीरो नाम इज यूशल पड़े फॉर्म पड़ी नाम पड़ी जीरो नाम जीरो पड़ी नाम आर टू गिव्स आर टू माइनस टू टाइम्स ऑफ आर वन वन जीरो माइनस वन वन जीरो टू वाल मल्टिपल पड़ी को माइनस पड़ेंगे वन टू सार टू टू माइनस टू इज जीरोवा जीरो टू सार जीरो जीरो माइनस जीरो इज जीरो अंदर वन टू सार माइनस टू की वर प्लस आईमा जीरो प्लस टू इज टू आईमा प्लस टू क्लियर वन टू सार टू की वर माइनस आगे अब माइनस वन माइनस टू माइनस थ्री आगे अगर पारे वन टू वाल मल्टिपल पड़ा नमें टू आगे की वर माइनस वो अब माइनस वन माइनस टू माइनस थ्री पटे नहीं अब एक्सटेंड फॉर्म होटको ओके जीरो टू माइनस वन माइनस टू जीरो सो इन नमक नमक इत मूँ एलमेंट जीरो आगो इन रेडी अब इंटरचे पड़ी आर टू आर थ्री इंटरचे पड़ा नमक की रे जीरो वो मेल और जीरो वंम क्लियर पे नमुक सिंपल अवलोद इर टू इंटरचे आर थ्री वन जीरो माइनस वन वन जीरो इन पड़ी आर थ्री को आर टू एलिका जीरो टू मैनस्न मैनस्ू जीरो 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 टू मैनस््री जीरो ओके नमुक फॉर्म कैसे इत मूँ नमक जीरो आगे फर्स्ट रो फर्स्ट नान जीरो फर्स्ट रो फर्स्ट नान जीरो एलमेंट वन अगर काम कालम एलमेंट एलिए जीरो आमुक सेकंड रो फर्स्ट नान जीरो एलमेंट टू अगर कालम एलमेंट एलिए जीरो आम रो कल फॉर्मुके மாத்திட்டோம் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க rank of a rank of a with b ோட வேல்யூ பாருங்க rank of a is equal to rank of a with o வா a with o ோட வேல்யூ நமக்கு என்னதுங்க rank of a ோட வேல்யூ நமக்கு என்னது 1 2 3 தான் a with o பார்த்தா நமக்கு என்னது 3 தான் ஆனா நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை நமக்கு 4 வந்திருக்கா 1 2 3 and 4 வந்திருக்கா நமக்கு இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட கம்மியா நமக்கு नंबर ऑफ अननोन्स விட नंबर ऑफ अननोन्स நமக்கு 4 எலிமெண்ட் தான் நமக்குங்க அத தெரியலையா 1 2 3 4 தான் நமக்கு x1 x2 x3 x4 தான் நமக்கு அननोन्स நமக்கு
ஓகேங்களா. முன்ன எப்படி எக்ஸ் ஒய் வச்சோமோ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்னு வச்சுட்டோங்க. இப்போ நம்பர் ஆஃப் அன்னோஸ் கூட கம்மியாக வருது, அப்போ கண்டிப்பாக நம்ம நான் ட்ரிவியலாக நான் ட்ரிவியல் ஃபார்ம் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் போடலாம், எல்லாத்தையும் ஈக்குவேஷன் டைப் எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீயா, எக்ஸ் டூட வேல்யூ தான் ஜீரோ ஆகிடுச்சு, எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஃபோரா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூவா, எக்ஸ் ஒன் தான் ஜீரோ ஆகிடுச்சு, எக்ஸ் டூட வேல்யூ டூ, அண்ட் தென் மைனஸ் எக்ஸ் த்ரீயா மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா. அடுத்தது நமக்கு இதை பாருங்கள், எக்ஸ் ஒன்று ஜீரோ எக்ஸ் டூவும் ஜீரோ, அப்போ எக்ஸ் த்ரீ மட்டும் வருமா, டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் டூ த்ரீ எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க, இப்போ நான் ரஃப் பண்ண போகிறத சரிங்களா. ரைட், ஃபார்ம்லாம் கரெக்டாக ஜீரோ டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ டூ டைம்ஸ் மைனஸ் டூ டைம்ஸ் எக்ஸ் ஃபோர் கரெக்ட் தான். ஓகே, இப்போ இப்போ ஆஸ் யூஷுவல் ஃபார்ம் தான் நமக்கு என்னதுங்க, நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு மூணு வந்திருக்குப்பா, ஒன் டூ அண்டு த்ரீ. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நமக்கு நாலு வந்திருக்கா, எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் ஃபோர் நமக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அப்போ நமக்கு என்னது, ஈக்குவேஷனும் மூணாக இருந்ததுனாக்கா வேரியபிளும் மூணு தான் வேணும். அப்போது நாலாவது ஒரு வேரியபிளுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துடலாமா, ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாமா, லெட்டு எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கலாமா. அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ எடுங்க, ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயில் கூட அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போது டூ எக்ஸ் த்ரீ இல்லைங்களா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் தான் நம்ம கேன்னு எடுத்துருக்கோம், நமக்கு த்ரீ கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது டூ எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு அந்த பட்சம் ப்ளஸ் த்ரீ கே ஆகுமா. அப்போது எக்ஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, த்ரீ கே பை டூ வரும். ஓகேங்களா, எக்ஸ் த்ரீயோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்தது என்ன கூட போய் ஈக்குவேஷன் நம்பர் டூவில் கூட அப்ளை பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் டூவில் கூட போய் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் டூவில் நமக்கு என்னது, டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ நமக்கு என்னப்பா, த்ரீ கே பை டூவா, மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் கேவா நமக்கு, ஓகே தானே. எக்ஸ் ஃபோர் தான் நம்ம கேன் எடுத்துருக்கோம் நமக்கு, பாருங்கள் லெட் எக்ஸ் ஃபோர் தான் நம்ம என்ன என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் ஃபோர் தான் கேன் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. நம்ம கே கொஞ்சம் எக்கு தப்பாக தான் இருக்கும், இருங்க கிளியராக போடுறேன். ஓகே ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கிளியராக இப்போது டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ கா சொல்லி பண்ண போகலாம், மைனஸ் ஃபோர் கே மைனஸ் த்ரீ கே மைனஸ் செவன் கேவா டிவைட் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு இது அந்த பட்சம் நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு. சரி, ஒரே செப்பில் போட வேணாம், ப்ளஸ் சேர்த்து கூட போகலாமே. அந்த பட்சம் ப்ளஸ் ஃபார்ம் ஆகுமா, செவன் கே பை டூ, அதாவது எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு செவன் கே இந்த மல்டிபிள் இருக்கிற டூ அந்த பட்சம் டிவைல போகுமா, இப்போ டிவைல இருக்கிற டைம் கூட மல்டிபிள் போச்சு நமக்கு என்னது, ஃபோர் ஆகுமா. இந்த டூ அதனால போச்சுனா என்ன ஆகும், மல்டிபிள் இருக்கிற டூ அந்த கீழே போச்சு நமக்கு என்ன ஆகும், டிவைல் போகும், டிவைல இருக்கிற டூ கூட மல்டிபிள் வச்சுனாக்கா ஃபோர் ஆகும். ஓகேங்களா, எக்ஸ் டூ கிடச்சிது. இதெல்லாம் அத்தையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்ப்பா, இல்லை இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் ஒன்ல அப்ளை பண்ண என்ன என்ன ஆகிடும் நமக்கு, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ நமக்கு என்னது, த்ரீ கே பை டூவா, எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீயா எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீக்கு பதிலாக நமக்கு என்னது, த்ரீ கே பை டூ அப்ளை பண்ணிட்டோம், ப்ளஸ் எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக எக்ஸ் ஃபோர் தான் நம்ம கேவா. ஓகேங்களா, ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர் ஃபோர் எக்ஸ் ஒன் நமக்கு என்ன வரும், டூ கே ப்ளஸ் டூ கே மைனஸ் த்ரீ கே, அப்போ மைனஸ் கே வருமா, மைனஸ் கே பை டூவா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர் ஃபோர் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே பை டூ வந்தானே போச்சுனாக்கா, சொல்ல போகிறீங்களா. இங்கே நமக்கு அது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், டூ கே ஆகும், மைனஸ் த்ரீ கே ப்ளஸ் டூ கே நமக்கு என்ன ஆகிடும், மைனஸ் கேவா, அதான் மைனஸ் கே பை டூ கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, அந்தன போகிறப்ப ப்ளஸ் டூ கே பை டூ ஐ மீன் ப்ளஸ் கே பை டூ ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோரோட வேல்யூ நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இப்போது என்ன பண்ணியாகணும், இது வேல்யூஸ் எல்லாத்துலேயும் வச்சு நமக்கு என்னது, அதோடய கேவோட வேல்யூ என்னவாக இருந்தால் ஆன்சர் கரெக்டாக வரும்னு செக் பண்ணியாகணும் இல்லைங்களா. இப்போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தான் நமக்கு கேன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம ஏற்கனவே நமக்கு அது
நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ லெட் கேஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு ஃபோர் தானே, லெட் கே வேல்யூ ஃபோர் எடுத்துக்கங்க பார்க்கலாம். அப்போ ஒவ்வொன்றை கூட அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஒனில் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூ இஸ் டூவா, நான் சைட்டாக போட்டுறேன் ஓகேங்களா. எக்ஸ் ஒன் அப்ளை பண்ணால் நமக்கு எதாவது எக்ஸோட கேவோட வேல்யூ ஃபோர் அப்ளை பண்ணால் கேவோட வேல்யூ ஃபோர் ஏன் எடுத்துக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் நமக்கு கே ஓகேங்களா. அப்போது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை, ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோரா, அந்த ஃபோர் தான் எடுத்துருக்கேன். ஃபோர் கூடவே இங்கே அப்ளை பண்ணால் நம்ம என்ன ஆகிடும், ஃபோர் பை டூ இஸ் டூவா. அடுத்தது எக்ஸ் டூவில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸ் எங்கே இருக்குது நமக்கு இங்கே. அப்போது செவன் இன்ட்டு ஃபோர், இந்த ஃபோர் ஃபோர் கேன்சல் ஆச்சுன்னா அகைன் செவன் கிடைக்கும் நமக்கு. எக்ஸ் த்ரீயில் என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் த்ரீயில் இங்கே ஃபோர் இருந்துச்சு நமக்கு என்ன ஆகும், டூ டூவும் ஃபோர் ஆச்சுனா இங்கே ரிமைனிங் ஒரு டூ வரும். அப்போ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஆகும் ஓகேங்களா. எக்ஸ் ஃபோரில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அப்படியே கேவோட வேல்யூ ஃபோர் அப்ளை பண்ணுறது தான் ஓகேங்களா. பண்ணிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஃபஸ்ட் நம்ம அதுக்கு மாதிரி ஒரு சின்ன இது பண்ணிட்டோம். இந்த இடத்துல இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, இந்த இதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கோங்க. இட் இஸ் ஏ விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஏன்னு எடுத்துக்கலாமே, ஏன்னா ஒன் டூ த்ரீ எங்கேயும் எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ அண்ட் எக்ஸ் த்ரீ ஃபைனலி அண்ட் எக்ஸ் ஃபோர் வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஏல கூட அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஆகிடும் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக நமக்கு என்னது, வாட்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒன், டூ டைம்ஸ் ஆஃப் சி டூ ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் நமக்கு, செவனா, செவன் டைம்ஸ் ஆஃப் ஓ டூ கியூஸ் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ சிக்ஸா, சிக்ஸ் இன்ட்டு ஹெச் டூ ஓ ப்ளஸ் எக்ஸ் ஃபோரோட வேல்யூ நமக்கு அது ஃபோரா, ஃபோர் இன்ட்டு சிஓ டூ விச் இஸ் வரைக்கும் ஒரு ஆன்சர் இருப்பா. தென் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்படியே உங்களுக்கு தெரியுமா சொல்லணுனாக்கா இங்கே பாருங்கள், நமக்கு கார்பன் கண்டக்டர் நமக்கு என்ன டூ டூ ஃபோர் ஆகுதா, கார்பன் கண்டக்டர் ஃபோர் இருக்கா நமக்கு, இந்த ஃபோர் எடுக்க மல்டிபிள் தான் நமக்கு, கார்பன் கண்டக்டர் ஃபோர் இருக்குது. அந்த தென் ஹைட்ரஜன் கண்டக்டர் நமக்கு என்னது, இங்கே டூவுக்கு சிக்ஸுக்கு டுவெல்லா, ஓ ஹைட்ரஜன் கண்டக்டர் டுவெல் இருக்கா பாருங்கள், சிக்ஸ் டூ டுவெல் இருக்குதா நமக்கு. அடுத்தது செவன் ஆக்சிஜன் கண்டக்டர் நமக்கு வந்து ஃபோர்டீனா, ஆக்சிஜன் கண்டக்டர் நமக்கு என்னது ஃபோர்டீன் வந்து ஆகணும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்ஸ் இருக்குது, ஏன்னா சிக்ஸ் கூட மல்டிபிள் தான் நமக்கு, சிக்ஸ் இங்கே வந்து சிக்ஸ் இருக்குது. அந்த நீங்கள் நமக்கு அந்த ஃபோர் டூ சார் எயிட், அப்போது எயிட் ப்ளஸ் சிக்ஸ் நமக்கு வந்து ஃபோர்டீன் ஆச்சு, சரியாக போச்சு. அப்போ நம்ம போடுறது கரெக்டாக தான் இருக்குது.